ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் ஏன் பண்ணணும், வார்ம் அப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன, டைப் ஆஃப் வார்ம் அப் என்ன, இதெல்லாம் போன பதிவில் பார்த்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவில் நம்ம வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் செஞ்சு முடித்த உடனே எப்படி முடிக்கணும் அந்த செஷனை, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, டைப் ஆஃப் ஸ்ட்ரெச்சஸ் என்ன, எப்படியெல்லாம் பண்ணலாம்ங்கிறதையும் பார்க்க போகிற பதிவு தான் இது. ஸோ ஸ்ட்ரெச்சிங் ஏன் பண்ணணும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம எப்படியெல்லாம் அந்த மசில் குரூப்பை லென்தன் பண்ணுறோம், ஷார்டன் பண்ணுறோம், எக்ஸ்டென்ஷன், ஃப்ளெக்ஷன், இந்த மாதிரிலாம் ஃபுல் பாடியிலையும் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அப்படியே எனக்கு டைம் ஆச்சு, எக்ஸசைஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு ஸ்ட்ரெச்சிங் இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது ப்ராப்பராக நீங்கள் பண்ணலை, கூல் டவுன் பண்ணலை மசில்ஸ் அப்படின்னா உங்களோட பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியே குறையிறது தெரியும். அதுக்கு அடுத்து நீங்கள் அப்கமிங் செஷன்ஸ்லையெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு முதல்ல செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அது பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டியை குறைக்கும் ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலைன்னா. அதே மாதிரி அது ஒரு கூல் டவுன் பண்ணி முடிக்கும்போது தான் மசிலோட சோர்னஸ் குறையிறது நல்லா தெரியும், ரிலாக்ஸ் ஆகும் மசில்ஸ். இல்லைன்னா அடுத்த நாள் பயங்கரமாக பெயின் இருக்குதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணி கூல் டவுன் பண்ணும். அதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது லாக்டிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு பை ப்ராடக்ட் பில்ட் ஆகும். ஸோ அதையெல்லாம் குறைச்சி ரிலாக்ஸ் பண்ணுறக்கும், மசில ரிலாக்ஸ் பண்ணுறக்கும் இந்த ஸ்ட்ரெச்சஸ் ஹெல்ப் பண்ணும். ப்ராப்பராக ரெகுலராக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலன்னா அது எப்படி அவங்களோட பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியை குறைக்கும் அப்படிங்கிறதுக்கு பாடி பில்டர்ஸ் ஜிம்மில் போய் வெறும் வெயிட்டை தூக்குறது அதில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணாதவங்களோட பாடியோட போஸ்டரை நடக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கையை அவங்க இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ ரிலாக்ஸாக கை கீழே வைக்கிற அளவுக்கு கூட அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ப்ராப்பராக வராதது, அவங்களோட அந்த வெயிட் தூக்கிறது மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணாதப்போ அது அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியை ரொம்பவே லூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது, ஆல்வேஸ் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி தான் முடிக்கணும். இப்போ டைப் ஆஃப் ஸ்ட்ரெச்சஸ் பார்ப்போம். இதில் வந்து சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் அப்பர் பாடி பண்ணியிருந்தீங்க, ஸோ நல்ல அப்பர் பாடிக்கு நிறைய மூவ்மெண்ட் கொடுத்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம். லோயர் பாடி பண்ணியிருக்கீங்க, ஸோ ஸ்பெசிஃபிக்காக லோயர் பாடிக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது, அதை பண்ணுறாங்க பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்படியெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அப்பர் பாடிக்கு ஸ்ட்ரெச்சஸ் லோயர் பாடிக்கு ஸ்ட்ரெச்சஸ் இப்படியெல்லாம் நிறைய ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறக்கு டைம் இல்லை, சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிடணும் அதில் ஃபுல் பாடியும் கவர் ஆயிருமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வழி இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே இப்போ ஷார்ட்கட்டாக தான் விரும்புவோம் வேணும்ன்ட்டு. ஸோ அப்படி டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க வெறும் 6 ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுற மூலமா நம்மளோட ஃபுல் பாடியுமே ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். அந்த ஸ்ட்ரெச்சிங்கு பேர் ஃபேஷியா லைன் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு முட்டையை வேக வச்சுட்டு அதோட ஸ்கின்னை உரித்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு வெள்ளை கலரில் ஒரு லேயர் இருக்கிற பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடியிலையுமே வந்து அந்த ஃபேஷியா லைன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த முட்டையோட லேயர் மாதிரியே நம்ம பாடியிலையும் அந்த லேயர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து ஒரு ஆன்டீரியர் லைன், அதாவது முன்னாடி உள்ள பாடிக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கணும் அப்படின்னா பேக் பெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு ஃபுல்லாக ஃப்ரெண்டில் உள்ள லைனுக்கு அது ஒரு ஸ்ட்ரெச் கிடச்சிடும். அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு பேக்குக்கு பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட் பெண்டிங் பண்ணுறது, அதே மாதிரி சைடில் பண்ணுறது, ஸோ ட்விஸ்ட் பண்ணி ஸ்பைரலுக்கு உள்ள ஃபேஷியா லைன் பண்ணுறது, கைக்கு உள்ள ஃபுல் ஆம் லைனுக்குள்ளது பண்ணுறது, கழுத்துக்குள்ளது. ஸோ இந்த மாதிரி 6 இதையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா பாடியோட ஃபுல் ஸ்ட்ரெச்சிங்கும் முடிஞ்சிடும். இதுக்கு பேர் ஃபேஷியா ஸ்ட்ரெச்சிங். ஸோ அதுவும் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க எக்ஸசைஸ்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது ஜஸ்ட் கண்டினியூஸாக இப்படியே பண்ணிவிட்டு இதுக்கு பேர் ஸ்ட்ரெச்சிங் வாங்க. ஸோ அது கிடையாது, அது மொபிலிட்டி ட்ரில். நம்ம கண்டினியூஸாக பண்ணுறோன்னா அது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற வார்ம் அப் மொபிலிட்டி ட்ரில். அது ஸ்ட்ரெச்சிங்கிறது ஆல்வேஸ் அட்லீஸ்ட் மினிமம் 20 செகண்ட்ஸ், ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகுது நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி கூல் டவுன் ஆகும். ஸோ கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணணும் ஒவ்வொரு போஸ்ட்லேயும். ஸோ வாங்க அந்த ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல ஸ்பெசிஃபிக் அப்பர் பாடிக்கு லோயர் பாடிக்கு இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த 6 ஃபேஷியா மூவ்ஸ் என்னதுங்கிறதையும் ஸ்ட்ரெச்சஸ் என்னதுங்கிறதையும் பார்ப்போம். இப்போ சப்போஸ் அப்பர் பாடிக்கு பண்ணியிருக்கீங்கன்னா நல்ல கையை ஸ்ட்ரெச் பண்ணலாம். இங்கேருந்து இன்னொரு கையோட எல்போ வச்சு லாக் பண்ணிவிட்டு பாடியை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே கையை பேக் 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 அப்படி நல்லா எவ்வளோ முடியுதோ நல்லா கொண்டு போய் அப்படியே ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரெச் ஆச்சு. ஸோ இதை ஜஸ்ட்டு நான் காமிக்க தான் செய்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு மூவையும் ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சையும் முதலே சொன்ன மாதிரி 20 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பண்ணுங்கள். இதுவே கை மாற்றியும் அடுத்த சைட்லேயும் இந்த ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அதுவே கையை நல்லா மேலே கொண்டு போயிட்டு எல்போலேருந்து பேக் கொண்டு போனீங்கன்னா ட்ரைசெப்குள்ளே ஸ்ட்ரெச் ஆயிரும். இங்கே கழுத்தில் எந்த இடத்துலையும் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கையை நல்லா பேக் கொண்டு போங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த கைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. மேலே வரைக்கும் போனதுக்கப்புறம் எல்போலேருந்து பேக் நல்லா இழுத்துட்டு போகிறீங்க, ரிலாக்ஸ். இதுவே சைடு பெண்டோடது கூட முன்னாடி கொண்டு வராமல் ஸ்ட்ரெச் பண்ணலாம்.
சைட் சேஞ்ச். அதுவே செஸ்ட்டுக்கு பேக்குக்குலாம் சேர்த்து பண்ணோன்னா நீங்கள் நல்ல ஹக் யுவர் செல்ஃப், டைட்டாக ஹக் பண்ணிக்கோங்க. தென் அப்படியே டவுன், ஜஸ்ட் இப்படியே சென்டர்லேயே கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள், இல்லை ஜஸ்ட் பல்ஸ் பண்ணிக்கலாம் அதே இடத்துல. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெச், நல்லா டைட்டாக பிடிக்கிறோம். இங்கே என்ன ஆகுது, பேக் நல்லா ஸ்ட்ரெச் அவுட் ஆகிருக்கு, செஸ்ட்டு நல்லா ஸ்க்யூஸ் ஆகிருக்கு. இதுவே அப்படியே அப்போசிட் சைடில் பண்ணுறக்காக இப்போ செஸ்ட்டு நல்லா ஓப்பன் பண்ணுறோம், பேக் ஸ்க்யூஸ் ஆகிருக்கு. அப்படியே அகெயின் ஃபார்வர்ட் பெண்ட், கை எந்த அளவுக்கு முடியுதோ மேலே கொண்டு போனீங்கன்னா இதுவும் ஒரு அப்பர் பாடிக்குள்ளே நல்லா ஸ்ட்ரெச் ஆயிரும். ரிலாக்ஸ் லோயர் பாடிக்கு அப்படின்னா நிறைய ஸ்குவாட் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா, தைஸ்குள்ளே குவாட்ஸ்குள்ளே இது பண்ண போகிறீங்கன்னா பின்னாடி இப்படி காலை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகுதோ அதே இடத்துல ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கும்போது எந்த ஸ்ட்ரெச்சும் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போங்க. இதுக்கு சப்போர்ட் வேணால் நீங்கள் வால் சேர் என்ன இருக்கோ அதை பிடிச்சிட்டும் பண்ணலாம். இதே மாதிரியே அடுத்ததுக்கும் குவாட்ஸ்குள்ளே பண்ணுறோம். அதே மாதிரியே நீங்கள் ஒரு ட்ரிப்போ ஸ்ட்ரெச்சுன்னு பண்ணிங்கன்னா ஹீல்ஸை நல்லா தூக்குறோம், மிட் செக்ஷன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம், கை பண்ணுறோன்னா இது ஆம்லைனுக்கும் ஆச்சு, மிட் செக்ஷனுக்கும் ஆச்சு, உங்களோட ஹீல்ஸுக்கும் ஆச்சு, லோயர் பாடிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஸ்ட்ரெச்சையும் நீங்கள் ஆல்வேஸ் எண்டில் பண்ணிவிட்டு பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு முடிக்கலாம். அதே மாதிரி நல்லா நிறைய ஜம்ப் பண்ணியிருக்கீங்க, காஃப்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மவுண்டன் போஸ் போவோம் இல்லையா, அது மாதிரி வச்சுட்டு கூட ஒரு காலை ஜஸ்ட் டம்மியாக அதில் பாடி வெயிட் கொடுக்காமல் ஃபுல் பாடி வெயிட்டும் பின்னாடி உள்ள காலில் கொடுத்துட்டு அந்த ஹீலை தரையில் அமைக்க வைக்கணும். அது ரொம்ப முக்கியம், தூக்குனிங்கன்னா ஸ்ட்ரெச்சே கிடைக்காது. காஃப்க்கு நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கணும்னா அந்த பின்னாடி உள்ள காலை நல்ல தரையில் அமைக்க வைக்கணும். சைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட காஃப்க்கு நல்ல, கையெல்லாம் கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணி பண்ணுறனால ஈஸியாக உங்களால் பண்ண முடியும், நல்ல காஃப்க்கு ஸ்ட்ரெச்சும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை பண்ணிக்கலாம். அடுத்து பேக்குக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு காலையும் முட்டையும் சேர்த்து ஹக் பண்ணிவிட்டு பவன முக்தாசன் ஹக் பண்ணிக்கலாம். அப்படியே முடிஞ்சால் உங்களோட ஃபோர் ஹெட் கொண்டு வந்து காலத்தோட ட்ரை பண்ணுறீங்க. சப்போஸ் கழுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ரிலாக்ஸாக வச்சுட்டு ஒன்லி கால் மட்டும் டைட் ஹக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டுக்கலாம். ஸோ எந்த கால் தரையில் கீழே இருக்கோ அந்த காலோட தொடையை சுற்றி லாக் பண்ணிவிட்டு காலை ஸ்ட்ரைட்டாக வேணாலும் வச்சுக்கலாம், ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அகே காலை நல்லா டைட்டாக வயிறுட்டி கொண்டு வரும், கழுத்து முடிஞ்சால் மேலே வாங்க இல்லைன்னா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபோர் ஸ்ட்ரெச், அதுவே சைட் சேஞ்ச் பண்ணியும் பண்ணிக்கோங்க. ஸோ தையை சுற்றி கை வச்சு லாக் அண்ட் எவ்வளோ முடியுதோ நல்லா இங்கே வரைக்கும் கொண்டு வந்து எல்லாமே 20-30 seconds ஹோல்டு மறந்துடாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்லாம் பண்ணலாம். ஸ்பைனுக்கும் நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு கால் மேலே ஒரு கால் போடுறீங்க, அப்படியே சைடில் கொண்டு போகிறீங்க, பட் நல்லா தூக்கியிருக்கு, ரெண்டு ஷோல்டரும் தரையில் டச், கை ரெண்டும் சைடில் வச்சுக்கோங்க, கால் எங்கே போயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கழுத்து. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஷோல்டர்லேருந்து இங்கே ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு, இங்கே பட்டை இங்கே திருப்பியிருக்கும். ஸோ இது நல்லா ஸ்பைனுக்கு ஒரு ஸ்ட்ரெச் தரும். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சைட் சேஞ்ச் பண்ணியும் பண்ணிக்கலாம். இங்கே வரும்போது பட்டு தூக்கும்போது ஷோல்டரும் தூக்கியிருக்கும், அதுக்கப்புறமா ஷோல்டரை நல்லா தரையில் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு கால் எங்கே பண்ணியிருக்கு போயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு கழுத்து. ஸோ இது நல்ல ஸ்பைன் ஸ்ட்ரெச் ஆச்சு. அதே மாதிரி இதுக்கு பிஜியான் போஸ் பண்ணிக்கலாம். சுகாசனில் எப்படி உட்காருவோம், கிராஸ் லெக் போட்டு அதிலிருந்து சிம்பிளாக ஒரு காலை பேக் கொண்டு போங்க, பின்னாடி கொண்டு போன காலோட முட்டு நல்லா தரையில் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு பாடியை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேருந்து கையை நல்லா ஃப்ரெண்டில் கொண்டு வரும். ஸோ இதாச்சு பிஜியான் ஸ்ட்ரெச். அதுவே சைட் சேஞ்ச் பண்ணியும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைல்ட் போஸில் வஜ்ராசன் பண்ணிவிட்டு நல்லா கை ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணலாம். ஈவன் இதுவே ஃபுல் ஆம்லைனுக்கு வேணால் பப்பி போஸ் மாதிரி
பட்டு மேலேயே இருக்குது, ஷோல்டர் வரைக்கும், ஈவன் சின் செஸ்ட் வரைக்கும் கீழே வச்சுட்டு ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இப்படி அப்பர் பாடிக்கு லோயர் பாடிக்குன்னு அந்தந்த மசில் குரூப்புக்கு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நல்லா ரிலாக்ஸாக பொறுமையாக நிறைய ஸ்ட்ரெச்சஸ், இன்னுமே நிறைய ஸ்ட்ரெச்சஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முதல்ல சொன்னதுக்கு வருவோம், எனக்கு டைம்லாம் இல்லை, எனக்கு டக்குன்னு என்னோடய பாடியோட ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போகணும், நீங்கள் தான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் போகக்கூடாதுன்றீங்க. அட்லீஸ்ட் கம்மியான கம்மி மூவ்ஸில் எப்படி என் ஸ்ட்ரெச்சஸ் கவர் பண்ண முடியும் அதை சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா, ஸோ இப்போ தான் நம்மளோட ஃபேஷியா ஸ்ட்ரெச்சிங் பார்க்க போகிறோம். 6 ஸ்ட்ரெச்சஸ் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் அதில் சைடில் உள்ளதுலேருந்து ஆரம்பிப்போம், இல்லைன்னா சைடுக்குள்ளது பண்ண போகிறோன்றனால இங்கே செஸ்ட்டை முன்னாடி கொண்டு வராமல் பொறுமையாக டவுன், நல்ல செஸ்ட் ஓப்பன், மேலே உள்ள கையை பார்க்குறீங்க, ஹோல்ட் ஃபார் 20 to 30 seconds அண்ட் சைட் சேஞ்ச். ஸோ இதாச்சு நம்மளோட ஃபுல் சைட் லைனுக்கும் உள்ள, ஃபுல் சைடில் உள்ள ஃபேஷியல் லைனுக்குள்ளே ஸ்ட்ரெச்சிங். அதுக்கப்புறமா அப்படி ட்விஸ்ட் பண்ணி பண்ணுறோம், ஸ்பைரலுக்குள்ள ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுக்கு. ஆப்போசிட் சைடில் கை வச்சு கால் டச் பண்ணியிருக்கோம், இன்னொரு கை நல்லா மேலே போதும், எவ்வளோ மேலே போதும் அதை நல்லா பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் சைட் சேஞ்ச் அண்ட் ஹோல்டு ஃபார் 20 to 30 seconds. அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் ஜஸ்ட் செஞ்சுட்டு செஞ்சுட்டு போயிட்டு அதுக்கு பேர் ஸ்ட்ரெச்சிங் கிடையாது. ஸோ இதில் ரெண்டு முடிச்சிட்டோம். மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பெண்ட். ஸோ நல்ல இன்ஹேல், உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்து. ஸோ ஒரு சிலருக்கு இவ்வளோ தான் இருக்கலாம், அதுக்கு மேலே கீழே போகாது. ஸோ கொஞ்சம் முடிஞ்சதுன்னா முன்னாடி போய் கூட டச் ஆகுதுன்னா பண்ணிக்கலாம், முட்டை மடக்காதீங்க, நல்லா லாக் பண்ணிடுங்க. இங்கே இருந்துட்டு பொறுமையாக முடிஞ்சிச்சுன்னா அகெயின் டவுன், ஃபுல்லாக பேக்கில் வந்து ஃபிங்கர் தொட்டுக்கலாம், இன்னும் போகுதுன்னா கை வரைக்கும் கீழே வச்சுக்கலாம், ஈவன் கையை பின்னாடி லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வருதோ அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஹோல்ட் ஃபார் 20 to 30 seconds. அடுத்து நாலாவது சைடுக்குள்ளது பார்த்துட்டோம், ஸ்பைரல் பண்ணிட்டோம், ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணது மூலமாக பேக்குக்குள்ள லைனுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் கொடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்டில் உள்ளதுக்கு ஆன்டீரியர் லைனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேக்கில் பெண்ட் பண்ணோம். ஸோ பேக் பெண்டிங்கிறது ஸ்டாண்டிங்லேருந்து பேக் பெண்டிங்கிறது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால் நான் படுத்துட்டு தான் வீல் போஸ் செய்கிறது எப்படிங்கிறத காமிச்சிருக்கேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஈவன் பிகினர்ஸ்க்கு மேபி ஒரு சிலருக்கு இது கூட கஷ்டமாக இருக்கலாம், ஸோ அவங்க எப்படி பண்ணலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கால் ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணுறீங்க, கை ரெண்டும் உங்களோட தம் ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும், அதை அப்படியே கொண்டு போய் உங்களுக்கு தலைக்கு மேலே வைக்கிறீங்க. ஜஸ்ட் பொறுமையாக முதல்ல தலையை மட்டும் மேலே வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா ஃபுல் பாடியும் தூக்குங்க. ஈவன் முடிஞ்சால் ஹீல்ஸ் தான், முடியலையா ஜஸ்ட் ஹீல்ஸ் தான், நல்ல பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி 20 to 30 seconds ஹோல்ட். தென் அகெயின் பொறுமையாக தலைடம் பட்டம் தென் ரிலாக்ஸ். ஸோ நம்ம அதிலே சொன்ன மாதிரி இது கூட மேபி பிகினர்ஸ்க்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், எல்லாருக்கும் செய்ய வந்துடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க இந்த ஆன்டீரியர் லைனுக்காக எந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வாலோட சப்போர்ட்டில் எப்படி நம்ம இந்த ஸ்ட்ரெச் கொடுக்கலாங்கிற பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் நல்லா வாலை விட்டு தள்ளி வச்சுக்கோங்க, கை ரெண்டும் கம்ஃபர்டபுளாக போய் வாலில் டச் ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பொறுமையாக உங்களோட ஃபுல் பாடியும் எவ்வளோ முடியுமோ பெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் குதிங்காலையுமே தூக்கலாம். தென் பொறுமையாக ரிலாக்ஸ். ஈவன் ஏதாவது ஜிம்லெலாம் பார்த்தீங்கன்னா போல் மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரெண்டு கை வச்சு லாக் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேக் பெண்ட் பண்ணலாம். சப்போஸ் கம்ஃபர்டபுள்னா மட்டும் இதை பண்ணுங்கள், படுத்துக்கிட்டே நீங்கள் சக்கராசன் ட்ரை பண்ணி அது வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம், நீங்கள் அப்படியே ஃபுல் பாடிக்குமே நல்லா ஸ்ட்ரெச் கிடச்சிக்கும். அடுத்து நம்ம ஃபுல் ஆர்ம் லைனுக்கும் உள்ளதை பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு ஸ்கிப்பிங் ரோப்பு வேணும், இல்லைன்னா நீங்கள் துப்பட்டா டவல் எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஷோல்டரை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க, இங்கேருந்து அப்படியே பேக் நல்லா செஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கு, பேக் ஸ்க்யூஸ் ஆகிருக்கு, ஆம்லைன் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க, நெக்கை நியூட்ரலாக வச்சுக்கிறோம் அண்ட் ஹோல்ட் ஃபார் 20 to 30 seconds. ஸோ இதில் ஃபுல் ஆம்லைனுக்கும் ஆயிடுது.
இப்போது அஞ்சு இதை முடிச்சிட்டோம். இதில் கவர் ஆகாத ஒரே ஒரு ஏரியான்னு பார்த்தோன்னா நம்ம கழுத்தோடது. ஸோ இங்கே உள்ள அப்பர் ட்ரெபீஷியஸ் சொல்லுவாங்க, அதோடது இதில் கவர் ஆகியிருக்காது. ஸோ அதுக்காக உள்ளது தான் நெக்குக்குள்ளது பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இப்படி முட்டு போட்டு உட்காந்துக்கலாம். சப்போஸ் முடியலன்னு நினைக்கிறவங்க கிராஸ் லெக், நார்மலாக நம்ம உட்கார்ற மாதிரி சுகாசனில் உட்காந்துக்கோங்க. ஒரு கையை கீழே லாக் பண்ணிக்கோங்க, இன்னொரு கையில் மைல்டு ப்ரெஷர் கொடுத்து அந்த கை சைடுக்கு நம்ம கழுத்தை திருப்புகிறோம். ஏன் இந்த கையை இங்கே லாக் பண்ணியிருக்கோன்னா, இங்கே லாக் பண்ண போய் தான் நமக்கு இங்கே ஸ்ட்ரெச் நல்லா தெரியும். ஸோ இங்கே நம்ம ரிலாக்ஸாக விட்டோம்னா ஷோல்டர் மேலே போகும்போது இந்த ஸ்ட்ரெச்சே தெரியாது. ஸோ இது லாக் பண்ணுறோன்னா ஷோல்டர் டவுன் நல்லா கீழே போகுது, அண்ட் கழுத்து இங்கே போகும்போது உங்களுக்கு நல்லா அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுவீங்க. சேம் ஸ்ட்ரெச் அப்போசிட் சைட், மைல் ப்ரெஷர், ஹோல்ட் ஃபார் 20 to 30 seconds, ரிலாக்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னா நீங்கள் எல்லா மசில் குரூப்பையும் தனித்தனியாக உட்காந்து 30 seconds 20 seconds நிறைய ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு முடிங்க. ஒரு 10 to 15 minutes கூட பண்ணிவிட்டு முடிங்க. அப்படியெல்லாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த 6 ஃபேஷியா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்கள் ஃபுல் பாடியோட ஸ்ட்ரெச்சிங்கும் முடிஞ்சிடும். இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு தடவை எக்ஸசைஸ் பண்ணும்போது வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங் இது எதுவுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக செஞ்சு முடிங்க. மறு மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.